அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. தொழுகையை முடித்துவிட்டு கடமையான தொழுகையாக இருந்தாலும் சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் தொழுகையை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துவாக்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது நபி வழியாகும். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 842 ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை தக்பீர் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளுவோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். தொழுகையை முடித்ததும், அதாவது சலாம் சொல்லி முடித்தவுடன், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 931 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த பின்னர் அஸ்தாஃபிர்லா என்று கூறி 3 பாவ மன்னிப்பு தேடுவார்கள். மேலும் அல்லாஹும்ம அந்த சலாம் வ மின்க சலாம் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம், இறைவா நீ சாந்தி அளிப்பவன், உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது, மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே, நீ பாக்கியமிக்கவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுவார்கள்.